அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இரண்டு முக்கிய விடயங்களை குறித்து ஊடகங்களுக்கு இந்த பேட்டியை கொடுக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதலாவது, நாட்டிலே ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை பிரதம மந்திரிக்கும் அரசாங்கத்திலேயும் நம்பிக்கை இழந்து விட்டோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் 54 பேர் கைச்சாத்திட்டு கொண்டு வந்த பிரேரணை சில நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்திலே 12 மனத்தியாளங்கள் விவாதிக்கப்பட்டு இறுதியிலே வாக்கெடுப்பிலே 122 வாக்குகள் எதிராகவும் 76 வாக்குகள் அந்த பிரேரணைக்கு சார்பாகவும் இன்னமும் 26 பேர் நடுநிலை வகித்தும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இது இலங்கை அரசியலிலே முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு பிறகு ஆட்சி எப்படியாக இருக்கும் என்பது இன்னும் தெளிவாக புலனாகவில்லை. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சம்பந்தமாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஒரு குறித்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியதாக இருந்தது. அந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்து அந்த விவாதத்திலே ஏன் அந்த பிரேரணையை நாங்கள் எதிர்த்து வாக்களிக்கிறோம் என்று தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறோம். 2015 ஆண்டு நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது ஜனாதிபதி தேர்தலிலேயும் அதற்கு பிறகு வந்த பாராளுமன்ற தேர்தலிலேயும் இந்த நாட்டின் இரண்டு பிரதான கட்சிகளுக்கும் நாட்டின் அனைத்து பாகங்களிலேயும் இருந்து ஆணை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த நாட்டின் சரித்திரத்திலே முக்கியமானதொரு ஆணையாக கணிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த ஆணையை தொடர்ந்து தான் இதுகால வரைக்கும் இன்றைக்குமே சேர்ந்து வந்திருக்காத இரண்டு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து தேசிய நல்லிணக்க அரசாங்கம் ஒன்றை அமைத்தார்கள். தேசிய அரசாங்கம் ஒன்று அமைப்பதென்பது நாட்டிலே இருக்கிற தேசிய மட்டத்திலான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதற்காக. சாதாரணமாக தேசிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படுவதில்லை. இந்த தடவை அப்படியான தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைத்ததற்கான முக்கிய காரணம் இந்த நாட்டுக்கான அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குவது. அதனால்தான் ஆகஸ்ட் மாதத்திலே தேர்தல் முடிந்த கையோடு டிசம்பரிலேயே மக்கள் கருத்தறியும் குழு ஒன்று அமைக்கப்பட்டு நாடு பூராவும் அவர்கள் சென்று புதிய அரசியலமைப்பு சட்டத்தை குறித்து மக்களுடைய கருத்துக்களை அறிந்து கோவையிட்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதே வேளையிலே 2016 ஜனவரி 9 தேதி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கின அரசியலமைப்பு பேரவை ஒன்று உருவாக்க வேண்டும் என்று ஒரு பிரேரணை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு பல நாட்கள் விவாதிக்கப்பட்டு இறுதியிலே 2016 மார்ச் 9 தேதி ஏகமனதாக பாராளுமன்றம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியது. ஏகமனதாக நிறைவேற்றியதன் மூலமாக இன்றைக்கு பாராளுமன்றத்திலே அங்கத்தவர்களாக இருக்கிற அனைவரும் இந்த நாட்டுக்கு புதியதொரு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என்று ஆமோதித்து அந்த செயற்திட்டத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். அரசியலமைப்பு பேரவையிலே அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட அனைத்து தீர்மானங்களும் ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள். அதிலே வழிநடத்தல் குழு ஒன்று அமைக்கப்பட்டு அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் அதிலே பங்கு பெறுகிறார்கள். அதே போல 6 உபகுழுக்கள் அமைக்கப்பட்டு அதிலேயும் அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகள் பங்கெடுத்து 6 உபகுழுக்களுடைய அறிக்கையும் இன்னொரு உபகுழுவினுடைய அறிக்கையும் வழிநடத்தல் குழுவுக்கு கொடுக்கப்பட்டு இறுதியாக வழிநடத்தல் குழுவும் ஒரு இடைக்கால அறிக்கையை சென்ற செப்டம்பர் மாதம் முன்வைத்திருக்கிறது. ஆகையினாலே இதுவரைக்கும் நடந்தேறியிருக்கிற இந்த முயற்சி பொது எதிரணி உட்பட அனைத்து கட்சிகளும் சேர்ந்து எடுத்த முயற்சி. தேசிய அரசாங்கம் ஒன்று பதவியிலே இருக்கிற வேளையிலே எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கிற பொது எதிரணி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனதா விமுக்தி பெருமுன
ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உட்பட பாராளுமன்றத்திலே பிரதித்துவம் பெற்றிருக்கிற 6 பிரதான கட்சிகளும் அதிலே ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி 2 பிளவுபட்டிருந்தாலும் கூட எல்லாருமாக சேர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளை வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த முக்கியமான பணியை அரசாங்கம் கைவிட முடியாது. இந்த பணி மட்டுமல்ல, இந்த தேசிய நலனக்க அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட மக்கள் ஆணையிலே வேறும் பல பகுதிகள் இருக்கின்றன. ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதும் வேறு பல ஜனநாயக ஆட்சி முறைகளை கொண்டு வருவதும் போன்ற பல முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன. 19 திருத்தம் அதிலே ஒரு முக்கியமான மைல்கல்லாகவும் அமைந்திருக்கிறது. ஆகையினால்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னமும் 2 மேற்பட்ட காலம் இந்த தேசிய நலனக்க அரசாங்கத்துக்கு இருக்கிற போது அதனை செய்து முடிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அந்த அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அதனை குழப்புகிற செயற்பாட்டிலே நாங்கள் பங்கெடுக்க முடியாது. அதனை குழப்புகிற வகையிலே பொது எதிரணி ஒரு முயற்சி எடுக்கிற போது அதற்கு உடந்தையாக நாங்கள் செயற்பட முடியாது என்ற காரணத்தை முன்வைத்து அந்த பிரேரணையை நாங்கள் தோற்கடித்திருக்கிறோம். அந்த பிரேரணை தோற்கடிக்கப்படுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய 16 வாக்குகள் மிக மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் அரசியலிலே யார் வெல்லப்போகிறார் என்பதை வைத்துத்தான் பலர் வாக்களிப்பார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய 16 வாக்குகள் எந்த திசையிலே செல்லப்போகிறது என்று தெரிந்த பிறகு ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு விலகுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தவர்கள் கூட ஒருவரும் விலகாமல் தொடர்ச்சியாக ஐக்கிய தேசிய கட்சியோடு இருந்திருக்கிறார்கள். அரசாங்கத்தில் இருந்து 16 பேர் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தாலும் கூட சில வேளைகளிலே நாங்கள் எதிர்த்து வாக்களிக்க மாட்டோம், எதிர்த்து வாக்களிப்போம் என்று நினைத்திருந்தால் இன்னும் கூடுதலான எண்ணிக்கை அதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கின்றது. ஆகவே இது வெற்றியடைவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படியாக வாக்களிக்கப் போகிறது என்பது தெரிந்த பிறகு உறுதியானது என்பது எங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்லாமல் 113 வாக்குகளுக்கு கூடுதலாக பிரதம மந்திரி சார்பாக வாக்குகள் கிடைக்கக்கூடியதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வாக்கு அளிப்புத்தான் உறுதி செய்திருக்கிறது. அவர் 77 வாக்குகளோடு வென்றிருக்கலாம், ஆனால் பாராளுமன்றத்திலே இருக்கின்ற எண்ணிக்கையிலே அரைவாசிக்கு கூடுதலாக பிரதம மந்திரியிலையும் இந்த அரசாங்கத்திலையும் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லுகிற எண்ணிக்கை அதிகரித்தது மிக முக்கியமான ஒரு அம்சம். இன்றைக்கு இதனை ஒரு இன ரீதியான விதத்திலே சித்தரிப்பதற்கு தெற்கிலே பல சக்திகள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வாக்குகளோடும் மற்ற சிறுபான்மை கட்சிகளுடைய வாக்குகளோடும் தான் இந்த பிரேரணை முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சூசகமாக தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே நாங்களும் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த பிரேரணைக்கு ஆதரவாக பெரும்பான்மை இனத்தவர்கள் மட்டும்தான் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு தமிழ் பிரதிநிதியோ அல்லது ஒரு முஸ்லீம் பிரதிநிதியோ இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை. இது அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த வாக்களிப்புக்கு முன்பதாக பிரதம மந்திரியோடும் ஜனாதிபதியோடும் நடத்திய பேச்சுவார்த்தைகள் குறித்து ஊடகங்களிலே செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. அந்த செய்திகளிலே பிரதம மந்திரியோடு 10 அம்சங்கள் அடங்கிய ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதாகவும் சில ஊடகங்களிலே செய்தி வெளிவந்திருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம். அப்படி இருக்கிறதா என்று சர்வதேச ஊடகங்களும் என்னிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் அமைச்சர் மனோ கணேசனிடத்திலேயும் அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அவர் அப்படி எதுவும் இல்லை என்பதை அவரும் மறுத்திருக்கிறார்.
அப்படியான ஒப்பந்தம் எதுவும் கைச்சாத்திரப்படவில்லை. பிரதம மந்திரியோடு நாங்கள் நடத்தின பேச்சுவார்த்தையிலே விசேஷமாக இந்த நல்லிணக்க அரசாங்கத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கிற போது, அல்லது அவர்கள் அதை தொடர்ந்து முன்னெடுக்கிற போது, இந்த மக்கள் கொடுத்த ஆணையை நிறைவேற்றுவதற்கு தடங்களாக இருக்கின்ற பல விடயங்களை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். விசேடமாக 10 விடயங்களை சுட்டி காட்டியிருக்கிறோம். அந்த 10 விடயங்களையும் எந்தவிதமான ஒரு இரகசியமான ஆவணமாகவும் வைத்திருக்காமல் என்னுடைய பேச்சிலே, பாராளுமன்ற பேச்சிலே ஒவ்வொன்றாக அந்த விடயங்களை நான் குறித்து சொல்லியிருக்கிறேன். அதற்கான பதில்கள் பல அமைச்சர்களினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசேடமாக நிதியமைச்சர், நிதி ஊடக அமைச்சர் மங்கள சமரவீரர் தன்னுடைய உரையிலே அதற்கான பதில்கள் பலவற்றை வழங்கியிருக்கிறார். ஆகவே பொது வழியிலே அனைவருக்கும் தெரிகிற வகையிலே பாராளுமன்றத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய விதத்திலே எங்களுடைய இந்த கரிசனைகளை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதுக்கான பதில்களையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஜனாதிபதியோடு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையிலே மிகவும் முக்கியமாக இப்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்திலே இந்த மகாவலி எல் வளையம் சம்பந்தமாக நிலம் ஆக்கிரிக்கப்படுகிறதை குறித்து ஐயா சம்பந்தனும் தலைவர் மாவை சேனாதிராஜாவும் பேசியிருக்கிறார்கள். அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்துதான் நாளை மறுதினம் திங்கட்கிழமை முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திலே இது சம்பந்தமாக நடத்தப்பட இருந்த கூட்டம் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் இடையிட்டதன் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அந்த 10 அம்சங்களிலே இதையும் நாங்கள் கொடுத்திருக்கோம். என்னுடைய பேச்சிலையும் நான் சொல்லியிருந்தேன். மகாவலிக்கு பொறுப்பான அமைச்சராக ஜனாதிபதி இருக்கிற காரணத்தினாலே அதை ஜனாதிபதியோடும் நாங்கள் பேசியிருக்கிறோம். மகாவலி நீர் எங்களுடைய விவசாயிகளுக்கு வேண்டும், அது வடபகுதிக்கு வர வேண்டும். ஆனால் குடியேற்றங்கள் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே ஏற்கனவே இருக்கிற மக்கள் விவசாயத்துக்கு வேண்டிய நீரை கொடுக்கலாமே தவிர அதை சாட்டாக வைத்து கொண்டு குடியேற்றங்கள் செய்யப்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். வருகிற காலத்திலையும் அதை நாங்கள் முற்று முழுதாக எதிர்ப்போம். இந்த நிலையிலே இந்த பிரேரணை தோற்கடிக்கப்பட்ட பிறகு இந்த தேசிய நல்லிணக்க அரசாங்கம் என்றொன்று தொடருமா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதனையும் நாங்கள் இப்பொழுது தற்போது அவதானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்லிணக்க அரசாங்கம் அல்ல தேசிய அரசாங்கம் தொடர வேண்டும் என்பது தான் எங்களுடைய குறிக்கோள். அது ஆனால் எந்த வகையிலே அது தொடரும் அல்லது தொடருமா என்பது இன்னும் சந்தேகமாக இருக்கிறது. நாங்கள் இதனை மிகவும் அவதானமாக கவனித்து கொண்டிருக்கிறோம். இதிலேயும் எங்களுடைய இடையீடு தேவைப்பட்டால் நாங்கள் அதனை செய்வதற்கு தயங்க மாட்டோம். ஏனென்றால் இனி வருகிற 2 வருட காலத்துக்குள்ளே இந்த முக்கிய விடயங்கள் செய்து முடிக்கப்பட வேண்டும், இந்த ஆணை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது.